ஹாய், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டிஷ் என்னென்னா, 2000 சப்ஸ்கிரைபர் ஸ்பெஷலாக எங்கள் ஊர் ஸ்டைலில் ஆட்டுக்கறி தாலி சாலனாவும் வாழைக்காய் கத்திரிக்காய் போட்டு சூப்பரான ரசமும் இன்றைக்கி பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு ஆட்டுக்கறி தாலி சாலனா செய்ய போகிறோம். அதுக்கு தேவையான பொருட்கள் இன்றைக்கி 2 சாலனாவும் மண் செட்டில் ட்ரை பண்ண போகிறோம். எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் வாங்க. சட்டி சூடாயிருச்சு. ஃபஸ்ட்டு வெறும் சட்டியில் 1/2 டேபிள் ஸ்பூன் வெந்தயம் போட்டு வறுத்து எடுத்துக்கோங்க. கருகாமல் இந்த மாதிரி பொன்னிறமாக வந்ததும் வறுத்து எடுத்துக்கோங்க. நல்லா வறுக்கும் போதே உங்களுக்கு வாசனை தெரியும், கருகக்கூடாது. நல்லா பொன்னிறமாக வந்ததும் எடுத்துக்கோங்க. வறுத்த வெந்தயத்தை அலசி வச்சுருக்க கறி மேலே போட்டு கறியை வந்து மேலே எடுத்து போட்டு கப்புன்னு மூடி வச்சுருங்க. வாசனை வெளியில் போகக்கூடாது. வெந்தய வாசம் உங்களுக்கு மூடி வச்சா தான் அந்த வாசம் அப்படியே நிற்கும். அதுக்காக நான் கறி எடுத்து மேலே வச்சு நான் மூடி வைக்கிறேன். வெந்தயம் போட்டு கறி அப்படியே இருக்கட்டும். இப்போ சட்டி சூடாயிருச்சு. இப்போ நான் ஒரு 600 கிராம் கறி வந்து இப்போ நான் செய்கிறேன். அதனால் பெரிய கரண்டியில் 3 கரண்டி நெய் ஊற்றிருக்கிறேன். இது வந்து 5 டேபிள் ஸ்பூன் வரும். அந்த மாதிரி நெய் ஊற்றிக்கோங்க. நெய் அதிகமாக ஊற்றினாத்தேன் நல்ல டேஸ்ட்டாகவும் வாசனையாகவும் இருக்கும். இப்போ தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. இப்போ பிரியாணி செய்கிறதுக்கு எண்ணெய் நெய் எப்படி கலந்து ஊற்றுவோமோ அதே மாதிரி தாலி சாலனா செய்கிறதுக்கு எண்ணெய் நெய் இது மாதிரி நிறையா ஊற்றிக்கோங்க. வெங்காயத்தை போரில் நல்லா எடுத்துக்கிடுவோம். சின்ன வெங்காயத்தை, பெரிய வெங்காயம் நல்லா இருக்காது, டேஸ்ட் இருக்காது. தாலி சாலனா செய்கிறதுக்கு சின்ன வெங்காயம் தான் அவசியம் போடணும். சின்ன வெங்காயம் வந்து 1/4 கிலோ கொஞ்சம் கூட இருந்தாலும் பரவாயில்ல, அந்த அளவு தான் நீங்கள் போடணும். கம்மியாக போட்டால் நல்லா இருக்காது. நல்லா உரித்து நல்லா அலசிட்டு இந்த மாதிரி உரலில் வச்சு இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. நம்ம சட்டியில் வேக வச்சு குக்கர்லேருந்து நம்ம வேக வைக்க போகிறோம். அதனால் இந்த மாதிரி நச்சா போதும். ரொம்ப நைஸாக நைக்கணும் இல்லை, இந்த மாதிரி இருந்தால் போதும். பூண்டு 100 கிராம் எடுத்து இதே மாதிரி நச்சு எடுத்துக்கோங்க. வெங்காயத்தை நச்ச மாதிரி இதே மாதிரி நச்சு எடுத்துக்கோங்க. நெய் எண்ணெய் நல்லா சூடாயிருச்சு. இப்போ ஒரு சின்ன பட்டையாக 4 பட்டை நான் போட்டிருக்கிறேன். அதே மாதிரி போட்டுக்கோங்க. கிராம்பு 7-8 கிராம் போட்டுக்கோங்க. ஏலக்காய் போட வேணாம். சில பேர் போடுவாங்க, நாங்கள் போட மாட்டோம். எங்கள் ஊர் சைடு நாங்கள் ஏலக்காய் போட மாட்டோம். பட்டையும் கிராம்பு மட்டும்தான் போடுவோம். நல்லா பொரிஞ்சதும் நல்லா பொரியட்டும், நல்லா பொரிய விடுங்க. பொரிஞ்சதும் நம்ம நச்சு வச்ச வெங்காயத்தை பாதியை போட்டுக்கோங்க. பாதி வச்சுருங்க. பாதியை போட்டுட்டு பாதியை வந்து கறி போடும்போது போட்டுக்கரலாம். அது ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். அதுக்காக தான் இப்படி போடுறது. ரொம்ப செவக்காய் வேணாம், ரொம்ப முருகவும் வேணாம். இந்த மாதிரி கொஞ்சம் வெந்துக்கிட்டு வரும்போது தான் நம்ம அடுத்தடுத்து நம்ம போடணும். அடுத்தடுத்து மசாலா பூண்டு எல்லாம் அடுத்தடுத்து போடணும். அடுத்து கொஞ்சம் வெங்காயம் பொரிஞ்சு வந்ததும் பூண்டு பாதி போட்டுக்கோங்க. நச்சு வச்சதை பாதி போட்டுக்கோங்க. பாதியை வச்சுருங்க. வெங்காயம் பாதி வச்சுருக்க மாதிரி பூண்டும் பாதியை வச்சு நல்லா கிளறி விட்டுக்கோங்க. பூண்டு கொஞ்சம் பொரிஞ்சு வந்ததும் வெந்தயம் போட்டு நம்ம கறி வச்சுருந்தோம், அந்த வெந்தயத்தோடு சேர்த்து கறி எல்லாத்தையும் எடுத்து வைங்க. நல்லா கிளறிக்கிடுவோம். வெங்காயம் பூண்டு கறியெல்லாம் சேர்ந்து நல்லா வதங்கிருச்சு. இப்போ 1 டேபிள் ஸ்பூனும் மஞ்சத்தூள் போட்டுக்கோங்க. உப்பு தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. வெங்காயம் பாதி நச்சு வச்சுருந்தோம்ல அதை இப்போ போட்டுக்கோங்க. பூண்டு முன்னாடி பாதியை போட்டுட்டு பாதி வச்சுருந்தோம், அதை இப்போ வெங்காயத்து மேலே போட்டுக்கோங்க. ஜீரகம் 2 ஸ்பூன் போட்டுக்கோங்க. ஜீரகத்தை வந்து முன்னாடியே போடலை. சில பேர் நெய்யில் எண்ணெயில் போட்டு கிண்டுவாங்க. நாங்கள் வந்து கறியில் தான் இப்படி தான் போடுவோம். இது எங்கள் மாமியார் எங்கள் அம்மாவும் எங்களுக்கு சொல்லி கொடுத்தது. இந்த மாதிரி போட்டாக்க அது தாலி சாலனா டேஸ்ட்டு வேறு மாதிரி, நல்ல வாசம் அடித்து நல்லாயிருக்கும். கறி தண்ணி நல்லா சுண்டி வரணும். சுண்டுற வரையும் நல்லா கிளறி விடுங்க. எண்ணெய் நெய் இப்போ தான் பிரிஞ்சு வருது. இந்த மாதிரி இருக்கணும். அடுத்து 2 டேபிள் ஸ்பூன் நான் மிளகாத்தூள் போட்டிருக்கிறேன். உங்களுக்கு எவ்வளோ காரம் தேவையோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் போட்டுக்கோங்க. நான் வீட்டில் அரைச்சி வச்ச மிளகாத்தூள் தான் நான் போட்டிருக்கிறேன். இப்போ நம்ம அடுத்து தண்ணி ஊற்றி நம்ம குக்கரில் வேக விட போகிறோம். ஆனால் இப்போ பயங்கரமாக வாசமாக இருக்குது. இந்த மாதிரி சிவப்பாக இருக்கணும். நல்ல மிளகாத்தூளை போட்டு நல்லா கிளறி விட்டு இந்த மாதிரி சிவப்பாக இருக்கணும். தண்ணி ரொம்ப ஊற்றிடாமல் 1-2 கப்பு தண்ணி ஊற்றுக்க போதும். இந்த அளவுக்கு தான் இருக்கணும். ரொம்ப தண்ணி ஊற்றினீங்கன்னா கறி வந்து சரியாக வேகாது. இந்த மாதிரி தண்ணி ஊற்றி குக்கரில் வேக வச்சிங்கன்னா 4 விசில் விட்டால் போதும், நல்லா வெந்துடும். அதுக்காகத்தான் நான் வந்து குக்கரில் போட போகிறேன்.
இப்போ சட்டியிலேருந்து மண்சட்டியிலேருந்து இப்போ குக்கரில் மாற்றுறேன். குக்கரில் மாற்றினா கொஞ்சம் குயிக்காக ஆகும், அதுக்காக தான் குக்கரில் போடுறேன். இல்லை நம்ம எண்ணெயில் கிண்டுறோம்ல அதிலே கொஞ்சம் காவாசி வெந்துடும். நம்ம குக்கரில் வேக வச்சிடும், சீக்கிரம் சமையல் முடிகிறதுக்காக நான் குக்கரில் போடுறேன். தக்காளி மல்லிகை புதினாலும் போடலன்னு நீங்கள் நினைப்பீங்க. தக்காளி மல்லிகை புதினா போட்டால் அது வந்து கறி குருமா, இது வந்து கறி சால்னா, அதுக்காக தான் தக்காளி மல்லிகை புதினா போடாமல் இதை நம்ம செய்கிறோம். வித்தியாசமாக இருக்கும். நாலு விசில் வந்துருச்சு, இப்போ கறி வந்துருச்சான்னு பார்ப்போம். இப்போ கறி வந்துருச்சு, அடுத்து இனிமேல் தான் நம்ம மசாலாவெலாம் போட போகிறோம். இது தாளிச்சலான்னு எதுக்கு நம்ம பேர் வந்துச்சுனாக்கா, அந்த காலத்துலலாம் கல்யாணத்துலலாம் பெரிய பானையில்தே இந்த மாதிரி கறி போட்டு சால்னா வைப்பாங்க. அது தாளி ஆனம்னு சொல்லுவோம் எங்கள் ஊரில், தாளி சால்னான்னு சொல்லுவோம். அந்த பெரிய பானையில் நம்ம கல்யாணத்தில் வைக்கிறதுனால தாளி சால்னான்னு பேர் வந்தது. அதனால தான் அந்த பானையில் வச்சதுனால தாளி பானை. அதனால இப்போ உங்களுக்கு சட்டியில் வந்து சின்ன சட்டியில் நான் செஞ்சு காட்டுறேன். கறி நல்லா பஞ்சு மாதிரி வந்துருச்சு. இப்போ சால்னாவை பழையபடி மண்சட்டிலே மாற்றிக்கோங்க. ஏன்னா இப்போ தான் நம்ம வந்து பொடியெல்லாம் போட்டு நம்ம சால்னா ரெடி பண்ண போகிறோம். வீட்டில் மண்சட்டி இருந்தால் மண்சட்டியில் செய்யுங்க, இல்லைன்னா குக்கரில் ஒரே பாத்திரமாக குக்கர்லேயே செஞ்சு முடிச்சுடுங்க, நல்லாயிருக்கும். சால்னா நல்லா கொதிச்சுக்கிட்டு இருக்கட்டும். இப்போ இன்னொரு சட்டியில் 2 டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள் போட்டு இப்போ கரைச்சிக்கோங்க. மல்லித்தூள்லாம் நான் வீட்லேயே நான் தயார் பண்ணது. மல்லி, மிளகு, சீரகம் 3 போட்டு நான் வறுத்து நான் பொடி பண்ணி வச்சுருக்கிறேன். அதைத்தையும் அந்த சால்னாவுக்கு நான் போடுறேன். தண்ணி ஊற்றி ஒரு அரை கப்பு தண்ணி ஊற்றி நல்லா கலக்கி, கட்டி இல்லாமல் நல்லா கலக்கி சால்னாவில் ஊற்றுங்க. இந்த மாவு வந்து பொரியரிசி மாவுன்னு சொல்கிறது. அரிசியை வந்து நல்லா சட்டியில் பொறிச்சு மிளகும் வறுத்துக்கிறணும். ரெண்டையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி மிக்சியில் போட்டு நல்லா அரைச்சி நான் பொடி பண்ணி வச்சுருக்கிறேன். இந்த பொடி அவசியம் தேவை கரிசால்னாவுக்கு, தாள்சால்னாவுக்கு இது அவசியம் தேவை. தண்ணி ஊற்றி கலக்கிக்கங்க. அதே மாதிரி மல்லித்தூளை கலக்கிற மாதிரி நல்லா கலக்கிக்கங்க. மல்லித்தூளோட இதுதான் கொஞ்சம் ஜாஸ்தி போடணும். போட்டு நல்லா கலக்கி நம்ம சால்னாவில் ஊற்றிடுங்க. பொடியெல்லாம் ஏன் கரைச்சி ஊற்றுறான்னு நீங்கள் நினைக்கலாம். கரைச்சி ஊற்றுனாதான் கட்டி படாமல் இருக்கும். சால்னா வந்து நல்லா திக்கு கொடுத்து நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அதுக்காக நம்ம வந்து கரைச்சி ஊற்றுறது. அடுத்து நம்ம நச்சு வச்ச பூண்டில் 1 டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள் போட்டு நல்லா இப்போ பெரட்டி சால்னாவில் நம்ம தூவி விட்டுறணும். இது அந்த காலத்து ஸ்டைலு. மேலே தூவி விட்டு மூடி வச்சிடணும். இது கட்டிப்படாது. அடுப்பை வந்து சிம்மில் வச்சுக்கோங்க. நான் தாள்சால்னா எப்போ செஞ்சாலும் இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயத்தில் நான் மறக்காமல் நான் செய்வேன். அதனால தான் எனக்கு எப்போவுமே கரெக்டாக நல்லா டேஸ்ட்டாக அமையும். அவ்வளோதான், ஆட்டுக்கறி தாள்சால்னா ரெடி ஆயிடுச்சு. எல்லாமே போட்டோம். எங்கள் ஊர் புதுக்கோட்டை சைடுலாம் இந்த தாள்சால்னா தான் ஃபேமஸ்ஸு. அதனால தான் நாங்கள் எப்போவுமே அடிக்கடி நாங்கள் வீட்டில் செய்வோம். நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், சூப்பராக இருக்கும். அடுத்தது உங்களுக்கு வந்து வாழைக்காய் கத்திரிக்காய் போட்டு ரசம் எப்படி செய்கிறதுன்னு காட்ட போகிறேன். வாழைக்காய் ரசம் செய்கிறதுக்கு தேவையான பொருட்கள், நம்ம ஆட்டுக்கறி தாள்சால்னா சாப்பிட்றதுனால ரெண்டாவது சாப்பாடாக இந்த மாதிரி சின்ன வெங்காயம், பூண்டு, கத்திரிக்காய், வாழைக்காய், தக்காளி, புளியெல்லாம் சேர்த்து இந்த ரசம் வைக்கிறதுனால சேர்த்து சாப்பிடும்போது நல்ல செரிமானமாக இருக்கும், உடம்புக்கும் நல்லாயிருக்கும். நம்ம தாளிசாலனாவுக்கு எப்படி வெங்காயம், பூண்டெல்லாம் நம்ம எப்படி நச்சமோ அதே மாதிரி இந்த உரலில் நச்சு எடுத்துக்கோங்க. எல்லாம் நச்சு எடுத்துக்கிட்டு தக்காளிலாம் நைஸாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. தக்காளி, இப்போ பச்சை மிளகாய், கருவேப்பிலையெல்லாம் நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கணும். இந்த ரசம் வைக்கிறதுக்கு பற்றி ரசம் வந்து நல்லா வாசமாக இருக்கும். மல்லித்தலையும் கொஞ்சம் நைஸாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. எல்லாத்தையும் போட்டு நம்ம வந்து இப்போ சட்டியை சூடாகிடுச்சு. இப்போ எண்ணெய் ஊற்றி நம்ம இப்போ தாளிக்க போகிறோம். நல்லெண்ணெய் வந்து நான் செக்கெண்ணெய் ஊற்றிருக்கிறேன். அதே நாங்கள் எப்போவுமே யூஸ் பண்ணுவோம். அது இந்த ரசத்துக்கு இன்னும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். பட்டை ஒரு பட்டை ஒன்று போட்டுக்கோங்க. கிராம்பு தேவையில் பட்டை நான் 2 போட்டிருக்கிறேன். பட்டை பொறிஞ்சதும் கொஞ்சமாக வெந்தயம் போட்டுக்கிடுவோம். வெந்தயம் அளவு வந்து 1/2 டீஸ்பூன் போட்டுக்கோங்க. அடுத்து வெங்காயத்தை நம்ம நச்சு வச்ச வெங்காயத்தை எடுத்து போட்டுக்கோங்க. கொஞ்சம் நல்லா பொறிஞ்சு வரட்டும். நல்லா கிண்டிக்கிடுவோம். வெங்காயம் ரொம்ப செவக்க வேணாம், லேசாக செவந்து வரும்போது நம்ம நச்சு வச்ச பூண்டை போட்டு நல்லா வதக்கிடுவோம். இந்த வாழைக்காய் ரசம் கரிசால் நான் செய்யும் போதே நான் செஞ்சு சாப்பிட்றேன்னு ஒன்றும் இல்லை. வாரத்துக்கு ஒரு முறை நீங்கள் கத்திரிக்காய் வாழைக்காய் இருக்கும்போது இந்த மாதிரி ரசம் செஞ்சு அப்பளம் வறுத்து முட்டை வச்சு சாப்பிட்டீங்கன்னாக்க சூப்பராக இருக்கும். அந்த மாதிரியும் நாங்களாம் செஞ்சு சாப்பிடுவோம். அடுத்து பச்சை மிளகாய் 3 போட்டு நல்லா வதக்கிக்கங்க. நல்லா வதங்கி வரும்போது நம்ம அடுத்தடுத்து போடுவோம். கருவேப்பிலை கொஞ்சம் நல்லா 1 கைப்பிடி போட்டு நல்லா வதக்கிக்கங்க. கருவேப்பிலை தான் இந்த ரசத்துக்கு வந்து நல்லா வாசனை தர்றது.
கருவேப்பிலை நல்லா வதங்கினதும் ஒரு கைப்பிடி மல்லித்தலை போட்டு நல்லா வதக்கிக்கங்க. புதினா போட தேவையில்லை, மல்லித்தலை மட்டும்தான் இந்த வாழைக்க ரசத்துக்கு போடணும். தால் சல் நாவுக்கு சைடிஷாக கறி சுக்கா போட்டிருக்குறோம். உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுனாக்கா அடுத்தடுத்த வீடியோவில் போடுறோம், ஆனால் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். கருவேப்பிலை மல்லித்தலை நல்லா வதங்கிருச்சு. தக்காளி ஒரு நாலு தக்காளி நைஸாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன், அதை போட்டு நல்லா வதக்கிக்கங்க. எண்ணெயில் நல்லா வதங்கட்டும், தக்காளி நல்லா வதங்கிட்டே இருக்கட்டும். இப்போ வாழைக்காய் கத்திரிக்காய் எல்லாம் போட்டுக்கோங்க. நான் வாழைக்காய் வந்து பெரிய வாழைக்காயை ஒரு வாழைக்காய் நான் போட்டிருக்கிறேன், கத்திரிக்காய் ஒரு அஞ்சாறு கத்திரிக்காய் நான் போட்டிருக்கிறேன். உங்களுக்கு கத்திரிக்காய் தேவைப்பட்டால் கொஞ்சம் கூட போட்டுக்கோங்க. அடுத்து தேவையான அளவு கல் உப்பு போட்டுக்கோங்க. இப்போ ஜீரகம் போட போகிறேன். ஜீரகம் ஒரு டேபிள் ஸ்பூன் போட்டுக்கோங்க. ஜீரகம் வந்து முன்னாடியே எண்ணெயில் போட்டு வதக்கக்கூடாது, இப்போ காயில் போட்டு தான் வதக்கணும். நம்ம கறியில் போட்ட மாதிரி இந்த காயில் போட்டு தான் நல்லா வதக்கி விடணும். அடுத்து மஞ்சத்தூள் ஒரு டீஸ்பூன் போட்டு நல்லா வதக்கிங்க. மிளகாத்தூள் ஒரு டேபிள் ஸ்பூன் நான் போட்டிருக்கிறேன். உங்களுக்கு எவ்வளோ காரம் தேவையோ கூட போட்டுக்கோங்க. புளி வந்து நல்லா ஊற வச்சு நான் வச்சுருந்தேன். நீங்கள் சாதா ரசத்துக்கு எவ்வளோ புளி போட்டு ஊற வைப்பீங்களோ அதே மாதிரி ஊற வச்சுக்கோங்க. அப்போ தான் இந்த கத்திரிக்காய் வாழைக்காய் நல்லா சார்ந்து நல்லா சுருக்குன்னு இருக்கும். அதே மாதிரி நல்லா வடிகட்டி இது ஊற்றிக்கோங்க. நல்லா காயெல்லாம் வேகிற அளவுக்கு நல்லா புளி கரசத்தை ஊற்றி தண்ணி கொஞ்சம் கூட ஊற்றி நல்லா வேக விடுங்க. ஏன்னா குழம்பு மாதிரி இருக்குன்னு நீங்கள் நினைக்கலாம், ஆனால் நாங்கள் வந்து இன்னும் தண்ணியாக வைப்போம், இன்னும் பொடியெல்லாம் போட வேண்டியது இருக்குது. ஆனால் இது வாழைக்காய் கத்திரிக்காய் போட ரசம் தான் நாங்கள் எப்போவுமே நாங்கள் சொல்லுவோம். தண்ணியாக தான் வைக்கணும், திக்காக வைக்க வேணாம். காயெல்லாம் எல்லாமே வெந்துருச்சு, இந்த மாதிரி வெந்து இன்னும் கொஞ்சம் தண்ணியாக இருக்கட்டும். இப்போ பொடி கரைச்சி நம்ம ஊற்றிக்கிடுவோம். மல்லிப்பொடி போட்டுக்கோங்க. மல்லிப்பொடி இப்போத்தே நம்ம போடுறோம். ஒரு ஸ்பூன் போட்டால் போதும். பொரியரிசி மாவு ஒரு ஸ்பூன் போட்டுக்கோங்க. பொரியரிசியும் மிளகும் போட்டு நான் கரிசால் நான் ஊற்றுன மாதிரி இதுக்கும் போட்டுக்கோங்க. ஒன்றரை ஸ்பூன் நான் போட்டிருக்கிறேன். போட்டு நல்லா கலக்கி ஊற்றிடுங்க. கொஞ்சம் திக்குக்காகவே நம்ம ஊற்றுறோம், டேஸ்ட்டாகவும் இருக்கும். தண்ணியாக ஊற்றுங்க. நல்லா கட்டி இல்லாமல் பொடி நல்லா கரைச்சி நம்ம வெந்திருக்கிற ரசத்தில் ஊற்றிடுங்க. இன்னும் நல்லா இன்னும் கொஞ்சம் தண்ணியாக வச்சுக்கோங்க. சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும், ரொம்ப திக்காக வேணாம். இன்னும் கொஞ்சம் தண்ணியாக வச்சுக்கோங்க. காயோடு சேர்த்து சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும், நல்லா செரிமானமாகவும் இருக்கும். அதுக்காக தான் நான் இந்த ரசம் நாங்கள் செய்கிறது. அடுத்து நம்ம நச்சு வச்ச பூண்டில் ஒன்றரை ஸ்பூன் மல்லித்தூள் போட்டு நல்லா பெரட்டி ரசத்தில் மேலாக போட்டுக்கோங்க. நம்ம தால்சனாவு கடைசியில் எப்படி போட்டோமோ அதே மாதிரி வழக்கு ரசத்துக்கும் போட்டு நல்லா பெரட்டி விட்டு போட்டு விட்ருங்க. நல்லா தூவி விட்ருங்க. ரசம் தண்ணியாகவே இருக்கட்டும். சிம்மில் ஒரு ரெண்டு நிமிஷம் சிம்மில் வச்சு அப்படியே ஆஃப் பண்ணிடுங்க. சட்டி சூடில் நல்லா தம்மாகி நல்ல டேஸ்ட்டாக நல்லாயிருக்கும். பாருங்கள், வாழைக்காய் கத்திரிக்காய் போட்டு ரசம் வச்சது சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. பயங்கர வாசமாக இருக்குது. இந்த மாதிரி தான் எங்கள் வீட்டில் ஃபங்க்ஷன்லாம், எங்கள் ஊர் கல்யாண வீட்டில் ஃபங்க்ஷன்லாம் முத நாள் இந்த மாதிரி ஆட்டுக்கறி தால்சால்னாவும் வாழைக்காய் ரசமும் கண்டிப்பாக நாங்கள் வைப்போம். வீடே பயங்கரமாக கம்மமானு மறக்கும். அவங்க வீட்டில் ஃபங்க்ஷன் நாங்கள் தெரிஞ்சுக்கிறலாம். அந்த மாதிரி இதுதான் நாங்கள் முத நாள் வைப்போம். அடுத்த நாள் தான் பிரியாணி. கண்டிப்பாக அது ரெண்டையுமே ட்ரை பண்ணுங்கள், சூப்பராக இருக்கும். 2000 சப்ஸ்கிரைபர்லாம் வந்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸு. இதேமாதிரி நீங்கள் சப்போர்ட் பண்ணுவீங்க நம்பிக்கையோடு நாங்கள் இருக்கிறோம். அதனால் ஒரு நல்ல சூப்பரான விருந்து செய்யணும்னு சொல்லி நானும் என் பையனும் முடிவு பண்ணோம். அதனால தான் எங்கள் ஊர் ஸ்டைலில் ஆட்டுக்கறி தால்சால்னாவும் வாழைக்காய் கத்திரிக்காய் போட்டு ரசமும் செய்யணும்னு சொல்லி நாங்கள் முடிவு பண்ணி வச்சுருந்தோம். எல்லாம் ரெடி பண்ணிட்டோம். முட்டை அவியல், அப்பளம், கறி சுக்கா எல்லாமே ரெடி பண்ணி வச்சுட்டோம். என் ஹஸ்பண்டு வந்து இலையில தான் சாப்பிடணும்னு சொல்லி இலை வாங்கிட்டு வந்துட்டாங்க. இலையில் வச்சு சாப்பிடும்போது இன்னும் டேஸ்ட்டு தனி டேஸ்ட்டாக இருந்துச்சு, சூப்பராகவும் இருந்துச்சு, திருப்தியாக இருந்துச்சு சாப்பிட்றதுக்கு. இதேமாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி வீட்டில் இலை போட்டு சாப்பிட்லாம். அந்த காலத்துலேயே அதையும் சொல்லியிருக்காங்க, விருந்து சாப்பாடுலாம் இலையில் சாப்பிட்ணுன்னு சொல்லிட்டு. அதனால் நாங்களும் செஞ்சுருக்கிறோம், நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த கறி சுக்கா வந்து வீடியோவில் காட்டில் நீங்கள் நினைக்க வேணாம், கொஞ்சம் டைம் ஆயிடுச்சு. அதுக்காக நான் வந்து உங்களுக்கு வந்து சும்மா சொல்கிறேன். எண்ணெய் பட்டை போட்டுக்கோங்க. சின்ன வெங்காயம் ஒரு கைப்பிடி, பூண்டு, மிளகாய் காஞ்ச மிளகாய், முழு மிளகாய் நிறையா போட்டுக்கோங்க. உங்களுக்கு காரத்தை அந்த மாதிரி கறியை போட்டு நல்லா கிண்டி மஞ்சத்தூள் உப்பு போட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி வேக விட்டுருங்க. நல்லா வெந்ததும் தண்ணி வற்றினதும் மிளகு சீரகம் போட்டு இறக்கிடுங்க. தண்ணி வற்றினதும் சூப்பராக இருக்கும். இந்த மாதிரி எல்லாம் சாப்பிட்ட பின்னாடி வாழைப்பழம் ஸ்வீட்லாம் சாப்பிட்றது நாங்கள் பழக்கம். அவ்வளோதான். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.